வணக்கம். ட்ரூஹோப் சேனல் மூலம் செல்வி தினத்தகவலை பகிர்ந்து டாக்டர் கமல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, HIL இந்தியா லிமிடெட். இது வந்து ஒரு இன்செக்டிசைட், அதாவது ஒரு ஃபெர்டிலைசர் அந்த மாதிரி உள்ள ஒரு ஆர்கனைசேஷன் தான். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வரும். ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் இண்டியன் என்டர்பிரைசஸ் தான். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியருக்கான கால் ஃபார் வந்திருக்கு. ஸோ அது கூடவே ஒரு மெடிக்கல் ஆஃபீஸருக்கும் கால் ஃபார் வந்திருக்கு. ஸோ MBBS படித்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் அவங்களுக்கு இதை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு நல்ல பே ஸ்கேல் தான். அதை பற்றின என்ன டீட்டெயில்ஸ், இந்த கம்பெனி எங்கே இருக்குது, இதனுடைய என்ன சம்பளம் தராங்க அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ டோனேஷன் உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்களுடைய கேரேஜ் சேஞ்ச் யூஸ் இல்லாததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூகுளில் HIL இந்தியா லிமிடெட்னு போட்டிங்கன்னா ஹிந்துஸ்தான் இன்சைட்ஸ் கெமிக்கல் கம்பெனின்னு ஒன்று வரும். HIL.gov.in இது தான். இது உள்ளே போனீங்கன்னா அவங்கள பற்றின அஃபிஷியல் வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கும். இல்லை இங்கிலீஷ் அப்படின்றது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய இது வந்து இங்கிலீஷில் வரும். ஹிந்தியில் வேணுன்றவங்க ஹிந்தியில் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராஜெக்ட், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்கன்ற இன்ஃபர்மேஷன், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எங்கெங்கே இருக்குது, இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கலாம். இதில் வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸ்னு ஒன்று இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னா அந்த ஹியூமன் ரிசோர்ஸ்க்கான பேஜ் போகும். அந்த ஹியூமன் ரிசோர்ஸில் செகண்டாக கேரியர்ன்னு இருக்கும். இந்த கேரியர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க ரீசெண்டாக கொடுத்துருக்க கால் ஃபார் வந்து உங்களுக்கு வரும். ஸோ 28/6 ஜூன் மாதம் கொடுத்துருக்காங்க. 18/7 தான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இன்வைட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் மெடிக்கல் ஆஃபீஸர் ரெகுலர் பேசிஸ் அண்ட் ஃபிக்ஸட் டென்யூர் பேசிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து ரெகுலர் பேசிஸும், அதாவது நீங்கள் த்ரூ அவுட் பர்மனன்ட் ஜாப் மாதிரியும், மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து ஃபிக்ஸட் டென்யூர் பேசிஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனுடைய PDF வரும். இதை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு இதை என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணிடுறேன். எப்படி அப்ளை பண்ணுறதை நம்ம பார்ப்போம். ஸோ இதான் அவங்க கொடுத்துருக்கிறது HIL இந்தியா லிமிடெட். இது ஒரு கவர்மெண்ட் இண்டியன் என்டர்பிரைசஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் கீழே வருது. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் பேசிஸ் ஃபிக்ஸட் டென்யூர். ரெகுலர் பேசிஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் E2 கிரேடு கேட்டிருக்காங்க. இது ஒரு வேக்கன்சி, அது ஒன்றுமே அன்ரிசர்வ்டு. பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20,600 3% போட்டு 46,500. இது வந்து ப்ரீ ரிவைஸ்டுன்றதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து IDA பேட்டர்ன் சேலரி தான். இது வந்து IDA பேட்டர்ன் சேலரி ப்ரீ ரிவைஸ்டு. ஸோ ரிவைஸ் பண்ணுவாங்க அந்த டைமில். ஸோ அதிகபட்ச வயசு 40. லொகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரசாயனி யூனிட், அந்த யூனிட்டில் தான் உங்களுக்கு வேலை. பேசிஸ் வந்து ரெகுலர் பேசிஸ், நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற மாதிரி பெர்மனன்ட் ஜாப் மாதிரி தான். மெடிக்கல் ஆஃபீஸர் E1 கிரேடு, இதுவுமே ஒரு போஸ்ட் தான், அன்ரிசர்வ்டு. 16,400 40,500 ப்ரீ ரிவைஸ்டு. அதிகபட்ச வயசு 32. இதுவும் அதே யூனிட்டில் தான். இது ஃபிக்ஸட் டென்யூர் ஃபார் 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்டபிள். ஃபர்தர் 1 இயர் வந்து, அதாவது 2 இயர்ஸ் அப்புறம் ஃபர்தராக 1 இயர்ஸ், மொத்தம் 3 வருஷம் வந்து உங்களுக்கு இங்கே ஜாப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் வித் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ் ஒர்க்ஸ் அதிலெல்லாம் இருக்கணும். சூப்பர்வைசரி கெப்பாசிட்டி இருக்கணும். அதுமாதிரி மெடிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் MBBS ரெகனைஸ் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும். மினிமம் 2 to 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆர் ஈக்குவலண்ட் செட்டப்பில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் பண்ணி எலிஜிபிள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவோம். ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 2 ஸ்டேஜில் கூட வைப்போம். ரிட்டன் டெஸ்ட் ஆர் இன்டர்வியூ எது வேணாலும் வைப்போம். அது கம்பெனி வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணதை டிசைட் பண்ணி இன்டர்வியூ வந்து கூப்பிடுவோம். மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ ரெண்டுமே உண்டு. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு மட்டும்தான் ரிட்டன் டெஸ்ட்டும் வைக்கலாம், இல்லைனா இன்டர்வியூ வைக்கலான்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்ஜெக்டிவ் டைப்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ உண்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஆப்டிடியூட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 90 மினிட்ஸு, அதில் 100 கொஷின் கேட்போம். 50 கொஷின் வந்து உங்களுடைய குவாலிஃபைங் டிகிரியை பொறுத்தும், 50 கொஷின் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிட்டி, ஆப்டிடியூட், ரீசனிங் அந்த மாதிரி கேட்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவிலுக்கு வச்சாங்கன்னா இந்த போர்ஷனில் தான் கேட்பாங்க. 90 நிமிஷம் எக்ஸாமு, 100 கொஷின்ஸ் கேட்டு அதில் 50 கொஷின் உங்களுடைய டிகிரி சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமாகவும், 50 கொஷின் ஜென்ரலாகவும் கேட்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் எலிஜிபிள் ஆகிற கேண்டிடேட்டை வந்து 1:7 ரேஷியோவில் வந்து நாங்கள் இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணுவோம். மெடிக்கல் ஆஃபீஸர் E1 கிரேடுக்கு வந்து அவங்க வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க 80-20, அதாவது ரிட்டன் டெஸ்ட்டில் 80% வெயிட்டேஜும் பர்சனல் இன்டர்வியூ 20% வெயிட்டேஜும் கொடுக்குற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. மேபி அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் அதே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதேமாதிரி மெரிட் லிஸ்ட் வந்து நாங்கள் தனித்தனியாக தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அண்ட்ரஸோடு தனியாகவும், SC ST OBC இதெல்லாம் தனித்தனியாக ப்ரிஃபர் பண்ணுவோம். அதேமாதிரி நீங்கள் இன்டர்வியூ வந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கு 3rd Tier AC ஃபேர் 2 & 4 கொடுப்போன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ யார் இன்டர்வியூக்கு போனாலும் உங்களுக்கு வந்து ரிட்டன் 3rd AC வந்து நாங்கள் கொடுப்போன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக E1 கேட்டகரி
மெடிக்கலுக்கு தான் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க இதில் காமனாக கொடுத்துருக்காங்க, மேபி அசிஸ்டன்ட் மேனேஜர் இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து ரெகுலர் பேசிஸ்லையும், மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து ஃபிக்ஸட் டெனர் பேசிஸ்லையும் தான் எடுக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டர்சர்வ்டு போஸ்ட் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட் அவங்களையும் கன்சிடர் பண்ணுவோம். ஜென்ரல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெரிட் அகேன்ஸ் நோ ரிலாக்ஸேஷன் இன் ஏஜ், ஏஜில் மட்டும் ரிலாக்ஸேஷன் எதுவும் கிடையாது. அவைல்டு ஆர் எக்ஸ்டெண்ட் ஹவர் ரிசர்வ்டு போஸ்ட் ரிலாக்ஸேஷன் ஆஸ் அ கவர்மெண்ட், இதில் வந்து ரெண்டுமே அன்ரிசர்வ்டுன்றதுனால உங்களுக்கு எந்த விதமான ரிலாக்ஸேஷனும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதுமாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கேன்சல் பண்ண ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல என்னாச்சு பண்ணுறதுக்கு எங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது, அதுக்கு எந்த ரீசனும் சொல்ல மாட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்த ரிசர்வ் ரைட் டு ரைஸ் ரிலாக்ஸ் எலிஜிபிலிட்டி வந்து நாங்கள் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றி போன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு சவுண்ட் ஹெல்த் இருக்கணும், நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து சிவில் சர்ஜன் ஃப்ரம் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. செலக்ட் ஆகிட்டிங்கன்னா செலக்டட் கேண்டிடேட் வந்து நாங்கள் எங்கே வேணாலும் போஸ்ட் போடுவோம், யூனிட்டில் பிளான்ட்டில் எங்கே வேணாலும் போடுவோம், அது எங்கள் மேனேஜ்மெண்ட் எடுக்க தான் டிசிஷன் இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு பேசிக் பே இல்லாமல், மேலே சொன்ன பேசிக் பே இல்லாமல் உங்களுக்கு விடிஏ ஹெச்ஆர்ஏ ரீஎம்பர்ஸ்மெண்ட் எல்டிசி பிஎஃப் இது எல்லா விதமானதும் கவர்மெண்ட் நாம்ஸ் அதாவது கம்பெனி நாம்ஸ் பிரகாரம் கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க கவர்மெண்ட் செக்டர்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து இன்டர்வியூ அப்போ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஷார்ட்லிஸ்டட் அதேமாதிரி ரிலீவிங் ஆர்டரும் நீங்கள் உங்கள் ஆர்கனைசேஷன்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுமாதிரி செலக்ட் ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட் வந்து இமெயில் கரெக்டாக உங்கள் அப்ளிகேஷனில் கொடுங்க, எல்லா விதமான கம்யூனிகேஷனும் இமெயிலில் தான் நாங்கள் பண்ணுவோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் ஏதாவது பவுன்ஸ் ஆச்சு அதனால் நாங்கள் பொறுப்புள்ளன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. போஸ்ட்டு ஃபிக்ஸட் டைம் டென்யூர்ன்றது வந்து அவங்களுக்கு வந்து தேர்டு டயர் ஏசி ஃபேர் ஆர் ஈக்குவலன் ஜேர்னி அந்த இது கொடுப்போன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. டிஏ அதுமாதிரி ஹெச்ஏஎல் வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை சாரி ரிசர்வ் பண்ணுறதுக்கு சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு எந்த ரீசனும் சொல்லாமல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குன்றிருக்காங்க. அப்ளிகேஷன் மட்டுமே ஆயிடுச்சுன்னா நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இல்லைன்னு அர்த்தம், அதாவது ஷார்ட்லிஸ்ட் இல்லைன்னு அர்த்தம், நீங்கள் நாங்கள் எலிஜிபிள் பார்த்துட்டு தான் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட் மாடிஃபிகேஷன் எதாவது இருந்ததுன்னா எங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள், அதில் கொடுத்துருப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் வந்து ரைட்ஸ் டு ரெஸ்ட்ரிக்ட் ஆர் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹெச்ஏஎல் லிமிடெட் வந்து கேன்சல் அட்வர்டைஸ்மெண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் வித்தவுட் அசைனிங் எனி ரீசன், இந்த என்டையர் இதையுமே கேன்சல் பண்ணுறதுக்கு எந்த ரீசனும் சொல்லாமல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு முழு அதிகாரம் இருந்துருக்காங்க. ஏதாவது கரெக்ஷன்னா எங்களோட வெப்சைட்டில் கேரியர் செக்ஷனில் இருக்கும் செக் பண்ணிங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பியூசி அந்த மாதிரி கேண்டிடேட் இன்டர்னல் கேண்டிடேட் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லோவர் கிரேடில் ஒர்க் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேர் ஃபுல்ஃபில் கண்டிஷனை மட்டுமே பண்ணால் மட்டுமே உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவோம் இல்லை, நாங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறது பேஸ் பண்ணி தான் கூப்பிடுவோம். அதுமாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் நாங்கள் கீழே அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கோம், அந்த ஃபார்மேட்டை ஃபில் பண்ணி நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டோ கொரியரோ ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ நீங்கள் அனுப்பலாம். நோ அதர் மோட் டு டிஸ்பேச் டு அக்செப்டபுள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் கொரியர் ரிஜிஸ்டர் போஸ்ட் எதில் வேணாலும் அனுப்பலாம். அந்த அனுப்புகிறப்ப செல்ஃப் அட்டஸ்ட் காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட் டெஸ்டிமோனியல்ஸ் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸு எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அனுப்பணும். அதுபோக அந்த கவரில் வந்து போஸ்ட் அப்ளைட் ஃபார் அப்படின்றத என்னன்றதை போட்டுட்டு அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில்னா அதை எழுதிட்டு அது கூட ஒரு 590 ரூபாய்க்கு டிடி நான் ரீஃபண்டபிள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் அவங்க வந்து 590 ரூபாய்க்கு நீங்கள் டிடி எடுத்து அனுப்பணும். எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி எக்ஸர்வீஸ்மேனுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாதுன்றிருக்காங்க. கட் ஆஃப் டேட் எல்லாமே பார்த்திங்கன்னா 30/6 இருக்காங்க. இந்த லாஸ்ட் டேட் எப்போ எங்களுக்குள்ளே அந்த அப்ளிகேஷன் வரணும் அப்படின்னா 18/7/22 வரணுன்ட்ருக்காங்க. ஜூலி சைன்டு அப்ளிகேஷன்லேருந்து கையெழுத்து போட்டு நீங்கள் 18ஆம் தேதிக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துங்க. எங்கே ரீச் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்டி ஜென்ரல் மேனேஜர் HR&A HIL இந்தியா லிமிடெட் ராஷ்வானி கால் பன்வல் மகாராஷ்டிரான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்கன்னா சுஜித் குமார் டெப்டி ஜென்ரல் மேனேஜர் HR&A அவர் தான் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் நம் இது ஆஃபீஸ் யூஸு, உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, டேட் ஆஃப் நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மேலே அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இருக்கும் அதை போட்டுட்டு நீங்கள் அதெல்லாம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணி அவங்களுக்கு வந்து 18/7 சரியாக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 நாள் இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே அனுப்பலாம். ஸோ இது வந்து ஒரு நார்மல் கம்பெனி தான், நார்மல்னால் ஒரு இந்தியன் கவர்மெண்ட் கம்பெனி தான். பட் இது வந்து என்டையராக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு காமன் ஆக்ரோ கெமிக்கல்ஸ் பெட்ரோகெமிக்கல்ஸ் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான். பட் உங்களுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பார்த்து இது மூலமாக அப்ளை பண்ணி ஜாப் கிடைக்க ட்ரூஹோப் சேனல் மூலமாக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.